ओम महागणपतये नमः। ओम नारायणाय नमः। अद्य सप्तदशः श्लोकः ध्यान श्लोकः विष्णु सहस्र नाम। यत सर्वाणि भूतानि भवन्त्यादि युगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये। पदच्छेदं यतः सर्वाणि, यतः सर्वाणि सिंस नत्वं, यतः मीन्स् एनेन्द्राल् அது அர்த்தம் என்னவென்றால் எதக ஏனென்றால் அப்படி சொல்லலாம். சின்ஸ் பிகாஸ் அதன் காரணமாக, காரணமாக அப்படின்னு சொல்லலாம். எதக அப்படின்னா சர்வாணி, சர்வம் சர்வாணி வருது. சர்வம் நான் சொன்னேன், சக சௌதே தம் தௌ தான், அதே மாதிரி தசுதே தானின்னு வரத இந்த சர்வாணின்னு வரும். பகுவச்சனம், நடுநிலைப்பால், நியூட்ரஜெண்டர், பகுவச்சனம்னா எல்லாம், எல்லா ஜந்துக்களும், எல்லா வஸ்துக்களும், எல்லா ஜந்துக்களும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா சர்வங்களும் சர்வாணி. பகுவச்சனம் நடுநிலைப்பால், நியூட்டர் ஜெண்டர் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, நடுநிலைப்பால். எதக சர்வாணி, எதகங்கிறது தனியா அப்புறம் வந்து எப்படி சேர்க்கணும் நான் சொல்லித்தரேன். எதகன்னா பிகாஸ் அதன் காரணமாக, சர்வாணி பூதானி. இங்க நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த நா நீங்க சம்ஸ்கிருதம் நீங்க படிச்சலாம், தமிழ்ல அந்த வித்தியாசம் வராதுன்னு நினைக்கிறேன். தமிழ்லயும் வரும் நா ந அப்படின்னு வரும், நல்ல ரூக்ஷணம். ஏன் இங்க நா இங்க வருதுன்னா, இங்க வா வர்றதுனால யா ரா லா வா எல்லாம் நத்துவம்னு ஒரு ரூல் இருக்கு பாணினே கிராமர்ல. இந்த வா, இந்த கவர்கக பவர்கக எல்லாம் வந்துன்னா அந்த நா அப்படின்னு இந்த ஆழ்ந்த நா வரும். இந்த மிருதுவான நா பாக்கி எல்லாத்துக்கும் இந்த தர்சனேன தர்சன அந்த அப்படின்னு இந்த மிருதுவான நா வரும். அது வந்து வியாக்கரணம், ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். சர்வாணி பூதானி, பூதங்கள், பூதங்கள்னா ஜந்துக்கள், ஆல் பீயிங்ஸ் ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி நம்ம. பகுவச்சனம் நடுநிலைப்பால், பூதானி பீயிங்ஸ் சொல்றாங்க இல்லையா, எல்லா ஜந்துக்களும். பவந்தி, பவந்தினா இருக்கின்றது, பவதி பவதஹ பவந்தி, பிரதமா புருஷன் சொல்லுவாங்க, பிரதம புருஷகம்பாங்க, அதாவது தேர்ட் பர்சன் ஒரு மரியாதையா. த பவதி நிறைய அர்த்தம் வரும் பவதியில, பவான் பவந்தோ பவந்த பவந்தம், அதுல கூட பவதிங்கிற சப்தமி விபக்தியில வரும் மானிய அர்த்தத்துல. பவத்தின்னு சொன்னா ஸ்ரீலிங்கம், நீங்க அப்படின்னு சொல்றா பவதி, நீ என்ன பண்றமான்னு சொல்லி, நீங்க என்ன பண்றீங்கிறது. பவத்திங்கிறது இட் பிகம்ஸ் இன், இன் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தமிழ் சம்ஸ்கிருதத்துல இந்த ஸ்ருதியும் இந்த ஸ்வரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், சப்தம் தான் முக்கியம். ஏன்னா சப்தம் மாறி போச்சுன்னா அர்த்தம் கூட விபரீதம் ஆயிடும், விலோம ஆப்போசிட் அர்த்தம் கூட, நேர்முறை நேர் எதிர் அர்த்தம் கூட இல்ல, விபரீதமா கூட மாறிடும் அது. அதனால இதுல வந்து பவந்தினா பகுவச்சனம், பகுவச்சனம் பிரதம புருஷக, பவதி பவதக இரண்டு பவதக ரெண்டு பேர், ரெண்டு பவதக அவர்கள், பிரதமனா தேர்ட் பர்சன் அவங்கள். பவதி பவதஹ பவந்தி பகுவச்சனம், பவந்தி பவந்தி பூதானி எல்லா பூதங்களும், பவந்தி இருக்கின்றிருந்த எப்படின்னாக்கா ஆதி, ஆதினா உங்களுக்கு ஆதி லோகம்னா ஆதினா என்ன, பிறந்ததிலிருந்து, ஆதிகாலத்திலிருந்து, ஆதிகாலம்னு சொல்றோம். ஆதினா பிறந்ததிலிருந்து, இந்த உலகம் தோன்றிய தினத்திலிருந்து ஆதிகாலம். ஆதி யுக, யுகம்னா யுகம் காலம், ஆதி காலத்துக்கு ஆதி யுக சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல ஆதியும் ஆதியும் ஒண்ணுதான், நம்ம காலம்னு சொல்றோம், அவ யுகம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. ஆதி கால யுக ஆகமே வந்து, கம்ங்கிறது ஒரு பாணினிய கிராமத்தை சொல்றேன், ஆகமே வந்த வந்து கொண்டிருந்த அந்த அர்த்தத்துல. யஸ்மின்ஸ்ட யஸ்மின்னாக்கா எஹ யௌயே யா யவன் அப்படின்னு வரைச்ச, யஸ்மின் எவனுள், ஏழாவது விபக்தி அது, ஏழாவது வேற்றுமை நான் அதுக்கு பாணினிய கிராமர்ல சொல்றேன். எவனுள் மற்றும் பிரளயம், பிரளயம்னா உங்களுக்கு தெரியும், பூமி வெடிக்கிறது,
ஆகாசம் வெடிக்கிறது, எரிமலை வெடிக்கிறது, சமுத்திரம் அப்படியே நாட்டுல பூமியில வந்து எல்லாரையும் எல்லா எல்லாத்தையும் சாப்பிடுறது எல்லாம் பார்த்திருப்போம் நம்ம. பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரளயம் யான் தீ போகின்றது, கோஸ் யாத்திங்கிறது கோ, யான் தீங்கிறது கச்சத்தி மாதிரி, வெரி பவர்ஃபுல் வர்ப் அது. யான் தீ போகின்றது, புனக திருப்பியும், இவ ஜஸ்ட் லைக், யுகம் யுகட்சய யுகம் க்ஷய யுகம் வந்து காலம், எல்லா யுகங்களும் இருக்குல்ல, த்ரேதா யுகம் இருக்கு, துவாபர யுகம் இருக்கு, சத்திய யுகம் இருக்கு, துவைபாயனம் அப்படின்னு நிறைய யுகங்கள், கலியுகம் அந்த மாதிரி யுகம் காலங்கள். க்ஷயே இன் டிஸ்ட்ரக்ஷன் அர்த்தம், க்ஷயம்னாக்க டிஸ்ட்ரக்ஷன், டிஸ்ட்ராய்னா க்ஷயன்னு அர்த்தம், க்ஷயேனா இன் டிஸ்ட்ரக்ஷன் அர்த்தம். அதாவது நாசம், நாசத்தில், க்ஷயேனா நாசத்தில், க்ஷயனா நாசம், க்ஷயேனா சப்தமி ஏழாவது வேற்றுமை அதில் நாசத்தில் அர்த்தம். இப்ப நம்ம பாணினிய கிராமர் பார்த்துட்டு வாக்கியத்துடைய அர்த்தம் பார்ப்போம். எத சர்வாணி, எதகனா அதன் காரணத்தால், எந்த காரணத்தால், பிகாஸ் சின்ஸ் ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி தான், பிகாஸ் எதக எத சா போயிடும், விசர்க்கம் வந்துடும், ஏன்னா சந்தி கூட்டு பதங்கள் வருச்சு சா வரும், பதம் நம்ம பிரிக்கிறச்ச எதக சர்வாணி, சர்வாணினா எல்லா வஸ்துக்களும் சொல்ற மாதிரி, பூதானி ஆல்சோ, பூதானினா என்ன, எல்லா நம்மள மாதிரி பஞ்சபூதங்கள், உயிர் அசையும் அசையா பூதங்கள், மூச்சு விடுற பூதங்கள், எல்லா பூதங்கள்லாம், எல்லா பீயிங்ஸ், எல்லா ஜந்துக்கள், பவந்தி இருக்கின்ற, ஆதி ஆதிகாலம், யுக யுகம், ஆகமே வந்துருக்கு, வந்து கொண்டிருந்த, வந்து வந்து கொண்டிருந்த, வந்து கொண்டிருக்கின்ற, வந்து கொண்டிருந்தன்னு எல்லா அர்த்தமே வரும். கம்ங்கிறது ஒரு தாத்து, கம்னா டு கோன்னு அர்த்தம், ஸோ அதை வச்சு ஆகமனம் சொல்லுவாங்க, ஆகமம்னா டு கம், ஆகச்சாமினா நான் வரேன் அர்த்தம், அகம் ஆகச்சாமினா நான் வரேன், அகம் கச்சாமினா நான் போறேன், அகம் அவகச்சாமினா எனக்கு புரிஞ்சதுன்னு அர்த்தம், அதான் அந்த சமஸ்கிருதத்துல கொஞ்சம் பாத்துக்கணும். சோ கம்பு தான் தாத்து, அதை வச்சுதான் எல்லா பிரத்தியும் சேர்த்து அந்த பக்கம் இந்த பக்கம் சேர்த்து சேர்த்து சொல்லலாம். சோ ஆகமே யஸ்மின் நான் சொல்லிட்டேன், யஹ யௌ யம் யௌ யா ஏன யாபியாம் ஏஹி யஸ்மை யாபியாம் ஏபியஹ யஸ்மாத் யாபியாம் ஏபியஹ யஸ்ய யயோஹோ ஏஷாம் யேஷு, இது ஆண்லிங்கம், இது வந்து புன்லிங்கம், புருஷலிங்கம், ஆண்லிங்கம், யஸ்மின்னா அதில் அர்த்தம், அதில் அது அந்த யஸ்மின் இஸ் சேனு வர்றது வந்து விசர்க யஸ்மின் ச தனியா எடுத்துட்டோம்னா ச, மற்றும் பிரளயம், பிரளயம்னா சொல்ல வேண்டாம் தனி வார்த்தை தான் உங்களுக்கு புரியும், தமிழ்லையும் யூஸ் நம்ம உபயோகப்படுத்துறது தான், யாந்தி போகின்ற, இட் இஸ் கோயிங் அர்த்தம், போகின்ற போய்கொண்டிருக்கின்ற போகின்ற, புனக அகேன் புனர் ஏவ ஏன் வருது, புனக பிளஸ் இவ நீங்க சேர்த்தீங்கன்னா புனர் ஏவன்னு வரும், அந்த விசர்க்கம் போய் ரேப்பாக்காக வரும், ரா வரும், அந்த அ பிளஸ் இ நான் சொன்னேன், புனக வருது, புனக இன் பிளஸ் அனு வரும், அதான் வருது, அது ஒரு அ வந்து இவ இட சேர்ந்ததுன்னா பக்கத்து பதம், அடுத்த பதம், அடுத்த வார்த்தையோட சேர்ந்ததுன்னா இது முடிகிற வார்த்தை, அது ஆரம்பிக்கிற வார்த்தை, அடுத்த பதம் சேர்ந்தா ஏ ஆயிடும், அந்த விசர்க்கம் புனக இவ அது வந்து புனரேவன் ஆயிடும், அவ்வளவுதான், புனக பிளஸ் இவ அவ்வளவுதான். யுக காலம் க்ஷயே இன் டிஸ் அதில் டிஸ்ட்ரக்ஷனில் நாசத்தில், இதுதான் அர்த்தம் பாணினியுடைய, ஏன்னா க்ஷயே இஸ் ஆல்சோ எ சப்தமி விபக்தி, க்ஷய வந்து சப்தம், அதுல வந்து நீங்க வந்து கான்ஜுகேட் வேற்றுமைகள் போட்டு பார்த்தீங்கன்னா ஏழாவது வேற்றுமையில இல் இன்னு சொல்ற மாதிரி நாசத்தில் அர்த்தம், அவ்வளவுதான், நாசம் நாசத்தில் நம்ம தமிழ்ல சொல்றோம், அது க்ஷயே அர்த்தம், அக்ஷய பாத்திரம்னா உங்களுக்கு தெரியும், அதுல வந்து ஒரு க்ஷயமும் இல்லை, இன்னைக்கும் நிரந்தரம் பெரன்யல் சாஸ்வதம் அக்ஷய பாத்திரம் பாங்க, அதுக்கு டிகேயே கிடையாது, நாசமே கிடையாது, அதுல இருந்து எல்லாம் வந்துட்டே இருக்கும், அதான் அக்ஷய பாத்திரங்கிறாங்க, இது க்ஷய அவ்வளவுதான். ஆனூறு இது போட்டீங்கன்னா விபரீத விலோம அர்த்தம் வந்துடும், நல்ல அர்த்தம் அது அக்ஷய பாத்திரம் சொல்றது, இல்ல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம் மொத்தத்துல என்ன, சின்ஸ் அவர் இவர் பேசிக்கிட்டே இருக்கார், நம்ம இவர் பீஷ்ம பிதாமகர் சொல்லிக்கிட்டே இருக்கார், யாரு மகாவிஷ்ணுங்கிறது யாரு, பீஷ்ம உவாச்சன்னு நம்ம பார்த்தோம், அதாவது பத்தாவது ஸ்லோகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்,
அவர் தான் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கார். அவர் எல்லாமே பிரம்மண்யத்திலிருந்து ஏஷமே சர்வதர்மான பரமம்யோ எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். பவித்ராணம் பவித்ரம் நேத்திக்கு பாசம். சின்ஸ் அந்த காரணத்தினால சர்வாணி பூதானி, இது எப்படின்னா இந்த பிரளயம் அதாவது எப்படி வருது, எல்லா பூதங்களும் சர்வாணி பூதானி பவந்தி இருக்கு, அது ஆதி காலத்திலேருந்து வந்தது, ஆதி யுக காலத்திலிருந்து வந்தது. அதுல தான் எஸ்மின் அவன்கிட்ட தான் எஸ்மின் அவனில் பிரளயம் வரைச்சு என்ன ஆகும், எல்லா நாசத்தில் இருக்கிற காலங்கள் எல்லாம் திருப்பி அவங்கிட்டயே போகும். யாந்தி நாசத்தில் யுகம் இருக்கின்ற காலத்தில், காலம் யுகட்சயே நாசத்தில் இருக்கின்ற காலம், புனக ஏவ திருப்பியும் ஜஸ்ட் லைக் எப்படி வந்ததோ ஆகமே, இது வந்து புனக இவ புனக இவ புனக இவ இவங்கிறது ஜஸ்ட் லைக் அது போல அது மாதிரின்னு சொல்ற மாதிரி இவ அது போல யாந்தி போறது எப்படி அவனிட அதன் காரணத்தினால எப்படி எல்லா ஜந்துக்களும் பூதானிகளும் பவந்தி இருக்கின்றது, இப்போ அது ஆதி யுக காலத்தில் வந்ததோ அவனுக்கு எஸ்மின் அவனில் அவனில் தான் எல்லாம் யாந்தி போறது திருப்பியும் புனக ஏவ யுகம் இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அர்த்தம். யுகட்சேன நாசத்தில் இருக்கின்ற காலம் அப்படின்னு அர்த்தம் சரியான சம்ஸ்கிருதத்துல. அந்த காலம் முடிகிற டைம் நேரத்துல அவங்கிட்ட தான் எல்லாமே போகும். யாந்தி யாந்திங்கிறது பகுவச்சனம், யாத்திங்கிறது கோயிங், யாந்திங்கிறது பகுவச்சனம், நிறைய எல்லாமே ஜந்துக்கள் போகின்றது அவனுக்குள் பிரளய சமயத்துல. ஆதி யுக கமேல அந்த சமயத்துல ஆதி யுக எல்லாமே ஆகமே எல்லாமே வந்தது பூதானி சர்வ, ஏனென்றால் அதான் எதக சின்ஸ் சின்ஸ்னு அர்த்தம். அதன் காரணத்தால அவர் பீஷ்மர் சொல்லிட்டு இருக்க போன வருஷ ஸ்லோகத்துல இந்த வருஷம், அந்த காரணத்தினால எதக சர்வாணி பூதானி எல்லாமே பவந்தி இருக்கின்றதே, அது ஆதி ஒரிஜினல் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலம் ஆதி யுகம், ஆதி யுகத்திலிருந்து ஆகமே வந்த வந்திருந்த வந்த வந்த என்ன யுகட்சே வரச்ச பிரளயம் வரச்ச யுகட்சே வரச்ச காலம் நாசமாறது அந்த பிரளயம் வரச்ச யாந்தி போகின்றது அவங்கிட்டயும் எவங்கிட்டயோ அவங்கிட்டே போகிறது. எஸ்மின்ங்கிறது எவனில் எவனில் ஆகமே அவனிலே தான் போகின்றது. சின்ஸ் த டைம் ஸ்டார்டட் எவனில் எதக சர்வாணி பூதானி ஆகமே அவனில் எவனில்னா அவனில் தான் அது யாந்தி போகின்றது. எவனில் ஆரம்பமாகின்றது அவனில் அது போகின்றது. சோ என்ன சொல்றாருனாக்கா பீஷ்மர் எல்லா பூதங்களும் ஆரம்ப காலங்களில் எவனிடம் இருந்து வந்ததோ அந்த எவனில் தான் பிரளயம் ஆகின்றது, ஆகின்ற சமயத்தில் ஆகின்ற யுகட்சயத்தில் ஆகின்ற அந்த யுகத்தில் எல்லாம் அவனிடமே திரும்பி போய்விடுகின்றது. எவனிடம் ஆரம்பித்தது அவனிடமே திரும்பி போய்விடுகின்றது என்ற அர்த்தத்துல இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா பீஷ்ம பிதாமகர் சொல்றார். ஓம் தீர்காயுஷ்மான் பவ தீர்க சுமங்கலி பவ சர்வ வியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவதோ சர்வ மங்களானி பவந்தோ ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. ஓ